ஸோ கைஸ், பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் சென்னையில் ரொம்பவே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக டெல்லி ரஷ்ய போன்ற படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா படத்தோட மொத்த வேலைகளும் முடிஞ்சுது. ஆல்ரெடி நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னா பீஸ்ட் படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் மைண்டில் போட்டுக்காம படத்தோட வேலைகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நவம்பர் மந்தோட எண்டில் படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் நெல்சன் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்ட் படத்தோட ஃபுல் வேலைகளுமே வந்து அக்டோபர் மந்தில், அதாவது நெக்ஸ்ட் மந்த்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்றக்காக நெல்சன் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது அக்டோபர் மந்தோட எண்டுக்குள்ளே படத்தோட ஷூட்டிங் வேலையில கம்ப்ளீட் பண்ணிட்டு நவம்பர் மந்தில் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. நவம்பர் மந்தில் படத்தோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், விஎஃப்எக்ஸ் ஒர்க்னு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மந்தில் பீஸ்ட் படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பீஸ்ட் படத்தோட டீசர் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான். பட் அப்படி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் மந்தில் டீசர் கட் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். பட் அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக தீபாவளிக்கு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகுறதும் டவுட் தான். பட் இருந்தாலும் பீஸ்ட் டீம் வந்து ட்ரை பண்ணி தீபாவளிக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீபாவளி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால தளபதி ஃபேன்ஸ்க்கு நெல்சன் அவர்கள் வந்து ட்ரீட் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி நவம்பர் மந்தில் டீசர் வந்து எந்த டேட்டில் வேணாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நெல்சன் அவர் கையில் தான் இருக்க போகுது. இப்போதைக்கு பீஸ்ட் படத்தை பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அப்டேட்ஸ் மட்டும் இவ்வளோ தான். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி தளபதி ஃபேன்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலை தொடர்ந்து வரும்.